எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்று பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். உரைநடை உலகம். என்ன தலைப்பு? விருந்து போற்றுதும். விருந்து போற்றுதும், விருந்துன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யாராவது விருந்தினர் வராங்க, விருந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றிய ஒரு உரைநடை உலகத்தில் ஒரு பாடம் நாம் பார்க்க போகிறோம். சரியா? என்னென்ன அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? நுழையும் முன் முழி தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். சிறுவயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. முழி தயிர் பிறந்த பிசைந்த சோறு, நல்ல தயிர், கட்டியான தயிர், அந்த தயிர் போற்று பிசைந்த அந்த சோற்றை என்ன செய்கிறாங்களா அம்மா? எல்லாருக்கும் உருட்டி உருட்டி கையில் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் ஒரு குழி செஞ்சு கையாலே அப்படியே அமைக்க விட்டு அதில் ஒரு புளிக்குழம்பு ஒரு ஒரு ஸ்பூனில் விட்டு உண்ணச் சொல்கிறாங்க பற்றியா? சாப்பிட்ற எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வரும். இப்போது நடைமுறையில் சில குடும்பங்களில் இப்போது கூட தொடர்கிறது. வீட்டில் இருக்க நாளில் ஒரு பௌர்ணமி நேரத்தில் மொட்டை மாடியில் வச்சு எல்லாருக்கும் அந்த சாதத்தை கொடுத்து அப்படி சாப்பிட சொல்லும் போது தேவைக்கு அதிகமாக கூட நம்ம அதிகமாக கூட சாப்பிட்ருவோம். எவ்வளோ சாப்பிட்றோங்கிற கணக்கு தெரியாது. அப்படின்னு விளையாட்டு போக்கால் நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம். அது ஒரு ஒரு ஆனந்தமான அனுபவமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே இல்லையா? அப்படி சாப்பிட கொடுக்குற அந்த அன்னையினோட அன்பில் தான் எல்லாரு கூடயும் பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வருது. சின்ன வயசில் ஒரு மகனோடவோ மகளோடவோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தராங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லார் வீடுகளிலும் இது நடக்கிறது தான். இது வந்து நம்முடைய தமிழரின் விருந்து போற்றுதல். யார் வந்தாலுமே அவர்களையும் தன்னுடைய குடும்பத்தினராக பாவித்து தனக்கு இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு விருந்து சமைத்து போடுதல் என்பது நம்முடைய மரபு. அப்படிப்பட்ட தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் தான் விருந்தாக தான். வெறும் உணவு இல்லையா, நம்முடைய உணர்வையும் சேர்த்து கொடுக்குறோம். என்ன உணர்வு? அன்பு, ஆசை, பாசம், இதெல்லாம் கொடுக்குறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? இப்போ தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். நாம் என்ன சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு உறவினர் வந்தால் கூட கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, விருந்தினர் வந்திருக்கிறாங்கன்னு அப்படி ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். அவங்க விருந்தினர் கிடையாதான், அவங்கெல்லாம் நம்ம கூட உறவு, எப்போ வந்தாலும் சாப்பிட்லாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களை தான் உறவினர் அப்படின்னு விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாராம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பண்பாடு இல்லையா? இங்கே பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். விருந்தோம்பல் 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம், சிதம்பரத்தில் இருக்கிறது, அந்த கோவிலில் இருக்கக்கூடியது. எப்படி வந்து எல்லாருக்கும் உணவு படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவியமாக கொடுத்துருக்குறாங்க. அற உணர்வும் தமிழர் மரபும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். திருவள்ளுவர் ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இல்லையா? விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 10 குறள் இருக்கு, ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். இல்லறம் குடும்பம் நடத்துறதுன்னா அதுல ஒரு பகுதி தான் என்னமா விருந்தோம்பல்ங்கிறது. அது ஒரு கடமை, அது ஒரு பண்பாடு, இல்லறத்துல அது ஒரு பகுதின்னு சொல்றார். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் மணிச்சம் என்ற குறளில் எடுத்திருக்கிறார். முகம் வேறுபடாமல், முகம் எப்படி இருக்கணுமா? மாறக்கூடாது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறவங்க வந்து யாரோ வந்துட்டோன்னா அப்படியே மூஞ்ச சுருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. வேண்டா வெறுப்பாக போடுறது, ஏண்டா இவங்க வந்தாங்களோ அப்படிங்கலாம் போட்டால் விருந்தினர் சாப்பிடுவாங்களா, சாப்பிட முடியுமா இல்லையா? அது நல்லா இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, மணிச்ச மலரை விட மென்மையான மனது உடையவர்கள் விருந்தினர்கள். அவர்கள் மனது புண்படாத அளவுக்கு என்ன செய்யணுமா, விருந்தினரை போற்ற வேண்டும். அது இல்லற கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் தொல்காப்பியர். அதை எப்படி சொல்லியிருக்கிறார், தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்கிறார். பழைய அந்த சிறப்பை பற்றி யார் சொல்கிறதா இந்த வார்த்தை சிலப்பதிகாரத்தில்? கண்ணகி வருந்துகிறாளாம்,
கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கண்ணகி அந்த வரி எங்க படித்தோம் இல்லையா, தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கோடலும் இழந்த எண்ணெய். நம்முடைய பண்பாடான விருந்தினரை உபசரித்தல் அப்படிங்கிறத செய்ய முடியலேன்னு வருத்தப்படுறாளாம். கண்ணகியை வந்து கோவலன் பிரிஞ்சிடறாரு இல்லையா, அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது, கரைஞ்சு போக ஆரம்பிக்குது. எல்லாவற்றையுமே மாதவிக்காக கோவலன் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். மிகுந்த ஏழ்மை நிலைக்கு வராரு, இருக்க கண்ணகி தள்ளப்படுறான். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் வருத்தப்படுறான். என்ன செய்யறா, எதுக்கு வருத்த, கோவலன் வரலையே, தன்னுடைய செல்வம் கரையுதேன்னு வருத்தப்படலை, விருந்தினரை உபசரிக்க முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறதா இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு தமிழருடைய மரபு எப்படி இருக்குது பாருங்க இல்லையா. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கலிங்கத்துப்பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். எல்லா நம்முடைய பழைய தமிழருடைய இலக்கியங்கள் எல்லாமே இந்த விருந்தோம்பல்கிறது இருக்கு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்னார் பார்த்தோம், இப்போ கம்பரும் சொல்லியிருக்கிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஏன்னா அந்த கல்வி இருக்கிற அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் செய்யணும் நம்முடைய பண்பாடு, அந்த கல்வி பெற்றதன் பயனே அதை பயன்படுத்துவது தானே, அதனால் அவங்க வந்து அந்த விருந்தையும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறார். கலிங்கத்து பரணியிலையும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவு விடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக ஒரு இடத்துல கூறியிருக்கிறாராம். சரியா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு கம்பராமாயண பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்கிறார். அதை என்ன சொல்கிறாங்களா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்களால் விருந்தும் ஈகையும் நல்ல முடியாக செய்கிறாங்க அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்கிறாராம். அதே கலிங்கத்து பரணியில பக்கத்து கட்டத்துல பாருங்க, விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். விருந்தினர் வரியவர் ரெண்டு பேரும் நெருங்கி, வரியவர்னா இல்லாதவர் ஏழை, அவரும் இருக்கிறாரோ அந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றா, விருந்துக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்களா, ரெண்டு பேரும் நெருங்கி இருக்கிறத பார்க்கும்போது மேலே மேலே முகமலரும் மேலோர் மேலோர் எப்படி இருப்பாங்களா, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஆஹா என்ன ஒரு பாகுபாடு இல்லாமல் உட்காந்து பார்க்க அருகருகே உட்காந்து உணவு சாப்பிட்றாங்க, அந்த ஏற்றத்தாழ்வு இல்லைப்பார் அப்படின்னு வியந்து மேலோர்கள் அந்த சான்றோர்கள்லாம் பார்ப்பாங்களாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தனித்து உண்ணார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே புறநானூரில் சொல்லியிருக்கிறாங்க. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே. யாரால் இந்த உலகம் இருக்குதான்னா, உலகத்திலேயே அமிழ்தம் இருக்கு இல்லையா, இந்திரலோகத்தில் கிடைக்கக்கூடிய அமிழ்தமே கொண்டு வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்களாம். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்குது என்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். யார் எழுதியிருக்காங்க, இளம் பெருவழுதி அப்படின்னு அவருடைய பேர், அவர் வந்து எழுதின பாடல் அது. அடுத்தது அல்லல் ஆயினும். விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவுக்கு உண்டு. இதை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றினை 142 பாடல் குறிப்பிடுகிறதாம். அந்த விருந்தோம்பல் அல் அல் என்றால் இரவு, அல்லும் பகலும் சொல்றோம் இல்லையா, பகலுக்கு ஆப்போசிட் அல் அல்னா இரவு. அல் இல் பிரிக்கும் போது அல் கூட்டல் இல் ஆயினும், அல்லில் ஆயினும் அந்த தலைப்பில் பாருங்க. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பெண்களுக்கே உரிய சிறந்த பண்பு, ஏன்னா சமையல் உணவு படைத்தல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்குரிய கடமையாக இருக்குது. அந்த பாசம் அன்பு பொறுமை சுவை பார்த்து சமைப்பது எல்லாமே அவர்களுக்குரிய இயல்பு, அதனால் வந்து அவர்களுடைய கடமையாக அதை வந்து பழங்காலத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
அந்த பண்புகளில் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு சமைச்சு அந்த உணவு போடுகள் கூட ஒரு நல்ல இயல்பு குடும்பத் தலைவுக்கு உண்டு. அதை தான் நற்றிணை பாடல் என்ன சொல்லியிருக்கு, அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். சரி, இங்கே அடுத்தது பாருங்க, தெரியுமா அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பாடத்துக்கு சொல்வோம். 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று பொருணர் ஆற்றுப்படை அதில் இருக்குதான். இப்போ கூட நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா அப்படி வீட்டுக்குள்ளேருந்தே போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. வாசல் வரை வந்து முடிஞ்சால் தெரு வரை செல்ல முடிஞ்சால் தெரு வரைக்கும் வந்து, சில சமயங்கள்ல என்ன ஆண்கள் என்ன செய்கிறாங்க, பேருந்து நிலையம் வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுட்டு, அல்லது புகைவண்டி நிலையத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு, அந்த மாதிரி கூட நம்ம விட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதனால் இது ஒன்றும் புதுசாக இல்லை, நமக்கு எல்லாம் இது பழக்கப்பட்ட ஒன்று தான். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க பொருணராற்று படையிலையும். சரியா, அடுத்தது பாருங்கள், இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மையிலும் விருந்தோம்பல், அதாவது இன்மைன்னா என்னன்னா கஷ்டமான சூழ்நிலை, வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில கூட அந்த விருந்தோம்பலை விடமாட்டாங்களாம். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலை, வறுமை இருக்கு, சாப்பிட்றதுக்கே இல்லை, என்ன செய்யறது, அப்போ கூட ஏதாவது செஞ்சு முயற்சி செய்து வந்தவங்களுக்கு விருந்து உணவு போட்டு மகிழ்வார்களாம் நம்முடைய முன்னர்கள். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தார் தலைவி. இதனை குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூரில் காட்சிப்படுத்துகிறதாம். வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, தானியமும் இல்லை, இருந்த ஏதோ கஞ்சியோ குளோ குடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் படுத்தாச்சு. அந்த நிலையில் விருந்தினர் வராங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, தானியம் பார்க்குறாங்க, அரிசி இல்லை, நெல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது விதைப்பதற்காக விதைக்கு வச்சுருக்காங்கல்ல திணை, அந்த திணையை எடுத்துகிட்டு வந்து போட்டு உரலில் இடித்து அதில் மேலில் இருக்கக்கூடிய அந்த உமியெல்லாம் எடுத்துட்டு உரலில் போட்டு குத்தி எடுத்து, இப்போ இருக்கிற மாதிரி இயந்திரங்கள்லாம் அப்போ கிடையாது இல்லையா, கையிலே தான் செஞ்சாகணும். அந்த உரல் உலக்கை இயந்திரங்கள் அந்த அதில் தான் போட்டு அதெல்லாம் எடுத்து குத்தி எடுத்து விருந்தினருக்கு உடனடியே விருந்தாக படைத்தால் தலைவி அப்படின்னு புறநானூரில் ஒரு பாடல் சொல்லுதான். குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல், அந்த விதைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த திணை அதை சமைச்சிட்டா விதைக்கிறதுக்கு திணை இருக்காது, விதைத்தால்தான் அவர்களுக்கு அதை விதைத்தது முளைத்து அதிலிருந்து அறுவடை செய்து அதை திருப்பி தன்னுடைய உணவுக்கு பயன்படுத்த முடியும். விதை நெல்லுங்கிறது ஒரு கடவுள் மாதிரி வச்சு பாதுகாப்பாங்க. ஆனால் விருந்தினர் வந்து விட்டால் என்ன செய்கிறாங்களாம், அந்த விதை நெல்லை கூட விதை தானியத்தை கூட எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பண்பு தமிழர் மரபில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணைய வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி, நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம். புறநானூற்று பாடல் தான் இதுவும் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்றுக்கு விருந்தினர் வந்துட்டாங்களாம், அவங்கள பேணி உபசரித்து வழி அனுப்புவதற்கு செல்வம் இல்லை, என்ன செய்கிறானா, இரும்பினால் செஞ்ச பழைய வாழ் ஒன்று இருக்கான், அதை போய் பணையம் வைத்தல், அதை கொண்டு போயிட்டு கடையில் கொண்டு போயிட்டு அடகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பணையமாக வைத்து பணத்தை வாங்கிட்டு வராங்க. இந்த இதை வச்சுட்டு நீங்கள் தானியம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வராங்க, வாஞ்சி சமைச்சு அவங்க வச்சு அமைச்சிடுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் வந்திருக்காங்களாம், என்ன செய்யறதுனே தெரியலையா. வீட்டில் இருந்த கருங்கோட்டு சீரியாழ், யாழ் என்பது இசைக்கருவி, அந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள், அதில் ஒரு கம்பி கம்பியாக நீட் நீட்டாக இருக்கும், அதை அப்படியே மீட்டுவாங்க, அதில் பாடல்கள்லாம் வாசிப்பாங்க, அதுதான் வந்து யாழ்னு சொல்லுவாங்க. நிறையா யாழ் இருக்குது, இது சீரியாழ், அந்த கருங்கோட்டு சீரியாழை பணையம் வச்சு தானியங்கள் வாங்கிட்டு வந்து விருந்தினரை வந்து உபசரித்ததாக புறநானூர் சொல்லுது. நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம். நேற்றுக்கு வந்தவங்களுக்கு இரும்பு வாழ், இன்றைக்கு வந்தவங்களுக்கு வேற இல்லை, சீரியாழையும் வைத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது பாருங்க, இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. பெரிய புராணத்தில் மாறநாயனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இருக்கிறாரு. இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் மாறநாயனார், அவருக்கு எப்படின்னா வீட்டுக்கு சிவனடியார் வந்துட்டார்னா உபசரிக்கணும், எந்த நேரம் அதுவும் கிடையாது, எப்போவுமே நம்முடைய பண்பாடு. அதில் இவர் ரொம்ப அதில் குறிக்கோளோடு இருப்பார். ஒரு நாள் ஒரு சிவனடியார் வர்றாங்க, அவங்களுக்கு உணவு படைப்பதற்கு தானியம் இல்லை. அப்போ தான் வயலில் விதைச்சிட்டு வந்துட்டாங்க, பொழுது சாஞ்சிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயலுக்கு போய் அந்த சேத்துல இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் அரித்து நம்ம அரிப்போம் இல்லையா மேலோட்டமாக, அதை அரித்து அள்ளிட்டு வந்து அதை போட்டு சலித்து அதில் இருக்கிற விதை நெல்லை மட்டும் பொறுக்கி எடுத்து அதை குத்தி வேக வச்சு குத்தி எடுத்து அப்புறமா படித்து அவங்களுக்கு விருந்து போட்டதா பெரிய புராணத்தில் இருக்குது. எப்படியெல்லாம் தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும், அந்த பண்பையை வந்து மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல அந்த காலத்தில், பெருமையாக இருக்குது இல்லையா. நினைத்து பார்ப்பதற்கே நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நினைத்து பார்க்கும்போது நம்முடைய பழம்பெருமையெல்லாம் நினைக்கும்பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்குது இல்லையா நமக்கெல்லாம். அடுத்தது போலாம், நிலத்திற்கேற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ற்றுப் படை. எந்த அடினா 160வது அடியிலேருந்து 163லேருந்து அந்த பாட்டு இருக்குதான். நிலத்திற்கேற்ற மாதிரி விருந்தான். நமக்கு நிலம் ஐவகை நிலம் சொல்வோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இல்லை நெய்தல் அங்கே வந்தனா நெய்தல் என்னென்ன கடல், நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ கடல்னால் அவங்களுக்கு தொழில் மீன் பிடித்தல் தான். அதனால் அந்த நிலத்தில் இருப்பவங்க பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் மற்றவைகளையும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபான்ற்றுப்படையில் காணப்படுகிறது. சரியா, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அம்சப்பிரியா அப்படிங்கிற ஒரு கவிஞர் தன்னுடைய புது கவிதையில் அந்த விருந்தோம்பலை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, சாப்பிட்ருக்காங்களாம், சாப்பிட்ருக்கும் போது என்ன சார் போதும்னு இலையை மடிக்கிறதுக்காக எடுக்கிறதுக்குள்ளவே அந்த வினாடிக்கு முன்னாடியும் இவன் வேணாம் சொல்லும் போதும் இட்லி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, இல்லை இல்லை ஒன்று சாப்பிடுங்க நம்ம வீடுகளெல்லாம் அது அன்றாடம் பார்க்கலாம், விருந்தினர்லாம் வந்தால் ரொம்ப பிரியமாக பரிமாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடி, அந்த வினாடிக்கு முன்பாக கூட அவங்க மறுக்க மறுக்க அந்த பரிமாறப்படுகின்ற அந்த கூடுதல் இட்லியில் என்ன நீண்டுகிட்டு இருக்கான், பிரியங்களின் நீள் சரடு. அந்த பிரியம் என்கின்ற அன்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கயிறு அங்கே வந்து பிணைக்கப்பட்டிருக்கு, நீண்டு கொண்டே இருக்குது, அந்த அன்பினுடைய நீளம் நீண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, நம்ம இன்னும் பழைய காலத்தில் அந்த என்ன பார்க்கலாம், விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று வழக்கம் இருந்ததை, பலர் புகு வாயுள் அடைப்ப கடவுணர் வருவீர்களோ என்ற குறுந்தொகை 118 அடிகள் புலப்படுத்துகின்றன. என்ன குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 118 இருக்கக்கூடிய அந்த அடிகள் புலப்படுத்துகின்றன. என்னவா, ஒரு வீடு, அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்து போகிறாங்க, வர்றதுக்கு இரவாயிடுச்சு, எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, வந்தவங்கெல்லாம் உணவு உண்டாயிற்று, எல்லாம் படுக்க போகிறாங்க. கதவை சாத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்களாம், உணவு உண்ண வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா, உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா அப்படின்னு சத்தமாக கேட்பாங்களாம். ஏன்னா சில பேர் பசினால் வந்து கேட்பதற்கு வெட்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ கதவு சாத்துகிற நேரம் நாம் எப்படி அவர்களை போய் நம்ம தொந்தரவு செய்கிறது அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் யாராவது இருந்தால், மறைந்து இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நம்மளே வலுவிக்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பதற ஒரு பண்பாடாக வச்சுருந்ததாக குறுந்தொகை 118வது அடியில் இருக்குதான் இந்த வரி. மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல் வேளூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும்.
மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், அது மருந்தே இருந்தா கூட விருந்தோட சாப்பிட்டுட்டு இருக்க, கொஞ்சம் மருந்தே அளவு தான் இருக்குது, இவ்வளவுதான் சாப்பாடு இருக்குதுனால மருந்துக்கு கொஞ்சோண்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி மருந்து மாதிரி இருந்தா கூட அதை விருந்தோடு சேர்த்துதான் சாப்பிடணுன்றான். அவர் சொல்றாரு, வரகரசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுறனவே புளித்த மோரும் திறமுருடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் சொல்லும் போது இந்த வள்ளல்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வள்ளல்களால் விருந்தினர் எப்படி போற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால அறிய முடிஞ்சது. உற்றாரோடு நின்ற விருந்து, சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. உற்றாரோடு நின்ற விருந்து, ஒரு சிறிய காலத்துக்கு அப்புறம் இந்த விருந்து என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடுச்சான். சங்க காலத்தில் இருந்த அரசரே இருந்தாலும் வரியோராக இருந்தாலும் விருந்தினரை போற்றினார படித்த வைப்போம். குறுந்தொகையில் பார்த்தோம், புறநானூரில் பார்த்தோம், கம்பராமாயணத்தில் பார்த்தோம், சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம், இன்னும் நிறைய இலக்கியங்களை காமிச்சாங்க. இப்போது அது என்ன ஆயிடுதான், கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து உணவிடுவது குறைந்தது. யார் யாரோ ரொம்ப புதியவர்களாக இருக்கிறாங்க, வேறு வேறு நாட்டிலேருந்து வராங்களே, அவங்களாம் என்ன ஆகிடுது, வழிப்போக்கர்கள் மாதிரி உள்ளே வந்து களவு இது மாதிரிலாம் நிறைய நடக்க ஆரம்பிக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி விருந்தினர்களை போற்றுவது குறைஞ்சி போயிடுச்சு. அது யாருடைய காலங்கள் பார்த்தா, நாயக்கர் மராட்டியர் காலத்தில் தான் சத்திரங்கள்லாம் நிறையா பெருகுச்சான். ஏன் சத்திரம் பெருகுச்சு, இந்த மாதிரி யாரும் தன்மை உபசரிக்கலை, வேறு வழி இல்லை, வழிப்போக்கர்கள் உணவு உண்றதுக்கு யாரும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலை, கூப்பிடலை, குறைஞ்சிருச்சு. அதனால் அந்த போகின்ற வழியில் சத்திரங்கள் கட்டப்பட்டன. அங்கே எங்கே எப்போ போனாலும் விருந்தினர்களுக்கு தங்கும் அறை இருக்கும். அது வரியவராக இருந்தால் உணவு எதுவும் பொருள் கொடுக்காமே அவங்க சாப்பிட்லாம். செல்வர்களாக இருந்தால் ஏதேனும் பொருள் கொடுத்துட்டு, பணமோ பொற்காசுக்குள்ளோ கொடுத்துட்டு உணவு சாப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர். படிப்படியாக உற்றார் உணவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். இப்போ நமக்கே விருந்தினர்னா யாரு, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நட்பு வட்டாரத்தில் தெரிஞ்சவங்க உறவினர்கள் இவங்கள தான் விருந்தினர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஏன்னா இந்த புதியவர்களை வந்து விருந்தினர்களாக ஏற்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்படி குறைஞ்சி குறைஞ்சி ஓரளவுக்கு தெரிந்தவர்களை மட்டுமே வீட்டுக்கு நாம் விருந்துக்காக அழைப்பதாக மாறிடுச்சு. விருந்தோம்பல் இன்றும், விருந்தோம்பல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னர். இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை, அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதுவும் இல்லை. இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காணப்படுகிறது. இப்பெல்லாம் முன்னாடி காலத்தில் பார்த்தோம், இப்போதான் பார்த்தோம் நம்ம எப்படியெல்லாம் அவங்க விருந்தோம்பினாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து யாரேனும் உணவு உண்ண இருக்கிறீர்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் மாறிட்டே வந்தது. இப்போ எப்படி இருக்குது, புதிதாக வர்றவங்க இரவில் தங்குவதற்காக அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி பக்கம் திண்ணை இருந்தது, கொஞ்சம் உயரமாக திண்ணை இருக்கும், அதில் தலை வைத்து படுப்பதற்கும் அந்த சிமெண்ட்டுனாலோ கல்லோ வைத்து திண்டு மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அங்கே யார் வேணால் வந்து படுத்துப்பாங்க, இரவில் வந்து படுத்துப்பாங்க, தூங்கி அழிச்சு காலையில் போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு திண்ணையும் வைக்கிறது இல்லை, அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதுவும் இல்லை. இப்படி இருந்தாலும் கூட திருவிழா காலங்களில் மட்டும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் மட்டும் காண முடிகிறது, நிறைய இடங்களில் அது இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த தெரிந்து தெளிவோம், அதை பார்த்துடலாமே நம்ம. வாழை இலையில் விருந்து, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றி அறிந்திருந்தனர். இப்போ கூட நம்ம வீட்டில் ஏதேனும் திருவிழாக்களோ அல்லது நல்ல விசேஷங்கள் எது வந்தாலுமே என்ன செய்கிறாங்க, வாழை இலையில தான் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா. அப்படி தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவு அளிப்பது தான் மரபு. இப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த உலோகத்தினாலான தட்டு அந்த மாதிரிலாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் தலைவாழை இலையில் தான் போடணுங்கிறது நம்முடைய மரபு.
தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகையிலையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகையிலையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர். எப்படி போடுறாங்களா? உண்பவரின் இடது பக்கம் வாடையிலேயும் குறுகலான பக்கம் வரணும், நுனிப்பகுதி இருக்கணும். அதனுடைய அடிப்பகுதி வந்து நம்முடைய வலது பக்கம் இருக்கணும். நாம் எல்லாருமே வலது கையால் எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா? அப்போது அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த குறுகிய பக்கம் கொஞ்சம் தான் வைப்பாங்க உப்பு. அதனால் குறுகிய பக்கம் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க. முதல்ல உப்பு வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இனிப்பு வைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வைக்கக்கூடிய காய்கறி, கீரை, கூட்டு அதெல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. கொஞ்சம் நிறைய நிறைய வைக்கணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இலையினுடைய நடுவில் சோறு வைத்து அப்போ தான் அது நல்லா நம்மளுடைய கையினால் பிசைந்து உண்பதற்கு வசதியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பரிமாறுவதற்கென்று முறை இருக்கிறது இல்லையா? இலைய திருப்பி எல்லாம் போட்டாலே திட்டுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்படி தான் உணவு உண்ணக்கூடிய முறை. சாப்பிடுவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க விரும்பி எதை சாப்பிட்றாங்களோ அதை அதிகமாக வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் நம்ம உணவு வகைகளை பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இது பார்த்தோம். திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். நம்ம வீட்டில் ஏதாவது திருமணம் உறுதி செய்தல், நிச்சயதார்த்தம் சொல்லுவோம் இல்லையா, அதான் திருமணத்தை உறுதி செய்தல், நிச்சயம் பண்ணுதல். இந்த உறுதி செய்தல்ங்க நல்ல தமிழ் வார்த்தை, அது திருமண உறுதி நாள் சொல்லலாம் நம்ம. திருமணம், அப்புறம் வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி வீட்டிலேயே நடக்கக்கூடிய விழாக்கள், இல்ல விழாக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மிகுதியான விருந்தினர்கள் வரும்போது அவங்களெல்லாம் சாப்பாடுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். அந்த மாதிரி இல்ல விழா, இல்ல விழானா வீட்டுகளில் நடக்கக்கூடிய, இல்லம்னா வீடு, வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த விழாக்களுக்கு அந்த பகுதியில் இருக்க மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். நிறைய பேர் விருந்தினர் வந்துவிட்டால் அந்த வீடு அப்போல்லாம் பெரிய பெரிய வீடு தான் இருந்தது, இருந்தாலும் பத்தலை அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கு வேணும்னா பக்கத்து பக்கத்தில் இருந்தவங்கலாம் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தங்கள் வீட்டில் தங்க வச்சுப்பாங்க, அவங்களுக்கு வேண்டுகிறதை செஞ்சு கொடுப்பாங்க, இல்லது சமையல் செய்வதற்கான அந்த உணவுகளை தயாரித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த இல்லத்தினுடைய ஒரு இல்லத்தில் விழா நடக்குதுன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்கு உதவிகளை செய்வது என்பது ஒரு மரபாகவே காணப்பட்டது. காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள், திருமண கூடங்களுக்கு மாற்றமாக இடம்பெயர்ந்து விட்டன. முதல்லாம் வீட்லேயே நடந்துக்கிட்டு இருந்தது, அது இப்போல்லாம் திருமண கூடங்கள்னு தனியாக வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாகிடுது, அதனால் வீடுகள்லாம் சிறிய அளவில் கட்டப்பட்டிருக்கு, அதில் பெரிய அளவில் விழாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சொந்த ஊர்லேருந்து தன்னுடைய வேலை காரணமாகவோ பிழைப்புக்காகவோ வெளியூருக்கு வராங்க. அப்போ வந்து பெரிய பெரிய இடங்கள் கிடைப்பதில்லை, அதனால் பொதுவாக என்ன செய்கிறாங்க, திருமண மண்டபங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது, முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. இப்போ எல்லாம் குடும்பத்தில் இருந்தவங்க தான் முன்னாடியெல்லாம் வந்தவங்களை வரவேற்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போல்லாம் நம்ம ஒரு திருமணத்துக்கு போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய வரவேற்புலேயே வீட்டுக்கு உரியவர்கள் யாரும் பெருசாக இருக்கிறது கிடையாது. அந்த திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, கான்ட்ராக்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே வாசலில் ரிசப்ஷனில் இருக்கிறதுலேருந்து எல்லாமே ஏற்பண்ணிடுறாங்க. யாரோ நம்மளை கையெடுத்து கும்பிட்டு வருக வரணும், வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க, நம்மளும் போகிறோம், அதை செஞ்சுட்டு தான் வரோம். ஏன்னா அந்த அளவுக்கு உறவினர்கள்லாம் இல்லை இப்போ, எல்லாருமே குடும்பத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பெருசாக. அந்த மாதிரி சுற்றத்தாரெலாம் இருந்தாலும் அவங்க முக்கியமாக அந்த திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாலஞ்சு பேர் இருந்தபோது வாசலில் ரெண்டு பேர் இருந்தாங்க, உள்ளே வர வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டு அறையில் ரெண்டு பேர் இருப்பாங்க, இப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், நடைபெறுவது இல்லை. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது.
அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர்பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். அப்போ இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த பண்பாடு இன்னைக்கு மறைந்தெல்லாம் போகலை. மேற்கூறிய முறையில் எப்படியோ அதை வந்தவங்களை வழி அனுப்புகிற வரைக்கும் அவங்கள வரவேற்று என்ன தேவையோ பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு செஞ்சு நாம் அந்த விருந்தோம்பலை இன்னைக்கும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்தது இந்த எத்திசையும் புகழ் மணக்கன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? அழகா தலைவாழை இலையில் விருந்து. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர்குழம்பு, வேப்பம்பூர் ரசம், வெண்டைக்காய் கூட்டு, தினை பாயாசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். அதாவது நம்முடைய தமிழ் பாரம்பரியம் பண்பாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம், தமிழர்கள் அங்கே வேலை நிமித்தமாக வேலை செய்கிறாங்க இல்லையா, அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு வாழை இலை விருந்து அப்படின்னு வச்சு அதை கொண்டாடுறாங்களாம். அல்ல, தமிழர்களோட பாரம்பரிய உணவு வகைகள்லாம் என்னென்னலாம் இருக்கோ, முருங்கைக்காய் சாம்பார், மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம். இந்த திணை பாயாசம்லாம் இப்போது தற்காலத்தில் மீண்டும் தலையெடுத்து வருகிறது. பெரும்பாலான திருமண கூடங்கள்லாம் போனால் இந்த திணை பாயாசம்லாம் இப்போ வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய தானிய வகை உணவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு மகிழ்வையே அளித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நம்முடைய தமிழர் தன்னுடைய பண்பாடுகளை எந்த நாட்டுக்கு போனாலும் மறக்காமல் நம்முடைய பண்பாட்டினை போற்றி வருவது மிகவும் பெருமையுடைய ஒரு செயலாகவும், நாம் தமிழராய் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாருமே கண்டிப்பாக பெருமைப்பட்டு கொள்ளலாம். சரியா, இதோட இந்த பாடம் முடியுது. வேறு ஒரு பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.